குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருப்பதால் விஜயபாஸ்கரை மாற்ற நடுநிலையாளர்கள் கோரிக்கை. செயலாளரை மாற்றியது போல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரையும் மாற்றியிருக்க வேண்டும். முக ஸ்டாலின். நிர்வாக நடவடிக்கை காரணமாகவே சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் மாற்றப்பட்டுள்ளார். சூழலை பொறுத்து உரிய நேரத்தில் TNPSC தேர்வு தொடர்பான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார். அமைச்சர் ஜெயக்குமார். சென்னையில் கொரோனா சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் வேகமாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. தொற்று அதிகம் உள்ள மகாராஷ்டிராவை விட தமிழகத்தில் தான் பரிசோதனை அதிகமாக நடக்கிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பொது முடக்கம் தொடர்பாகவும் June 16 மற்றும் 17 பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை. காஷ்மீரில் பாதுகாப்பு பணியின் போது வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க முதல்வர் பழனிசாமி ஆணை. அவசர காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தல் பிரதமர் மோடி. வாசனை சுவை தெரியவில்லை என்றால் அது கொரோனா பாதிப்புக்கான அறிகுறியாக இருக்கலாம். மத்திய சுகாதாரத்துறை. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 1989 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் கொரோனா நோய் தொற்றால் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. பிரபல திரைப்பட ஒளிப்பதிவாளர் கண்ணன் வடபழனி தனியார் மருத்துவமனையில் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.top10news.com